Hello viewers, welcome to SciPedia, first step to success. Subscribe our channel to support our videos. This video deals with communicative English, first year, second semester, unit 4. Unit 4 la rendu topics nama paaka porom, listening, speaking and reading, writing. Listening, speaking la ungalku rendu subtopics kuduthirukranga, participating in a meeting, face to face meeting and online meeting. And the second topic, listening with courtesy and adding ideas and giving opinions during the meeting and contributing concluding remarks. Or meeting la nam attend pannumbodhu nammude ideas kudukkuradhu, opinions kudukkuradhu and concluding remarks nam kudukkuradhu. So indha madriyana visayangalaiyum nammalku indha lesson la explain pannirukranga. And the next topic, reading and writing. Reading visual text, advertisements, preparing first draft on short assignments, advertisements பத்தியும் and short assignments எப்படி prepare பண்ணணும் அப்படிங்கறதையும் இந்த topicல discuss பண்ணியிருக்காங்க. First topic, listening and speaking, participating in a meeting face to face and online. Meeting அப்படிங்கறது professional lifeல ரொம்ப common ஆன ஒரு விஷயம் and essential ஆன ஒரு விஷயமும் கூட. Meetings மேனேஜ்மெண்ட்ல அவங்களுடைய நெக்ஸ்ட் ஃபர்தர் ஸ்டெப் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கும் ஏற்கனவே நடந்த ப்ராசஸ் பத்தி அனலைஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம்ஸ் எம்ப்ளாயீஸ் குள்ள மீட்டிங் அண்ட் எம்ப்ளாயீஸ் அதர் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கூட மீட்டிங், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. வாட் டு டூ பிஃபோர் தி மீட்டிங், ஒரு மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம்னா அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மீட்டிங் எதுக்காக கண்டக்ட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான பீப்புள்ஸ் அந்த மீட்டிங்க அட்டெண்ட் பண்ண போறாங்க. மேபி ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங்கா இருந்ததுன்னா எந்த பிளேஸ்ல அந்த மீட்டிங்க கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஆன்லைன் மீட்டிங்கா இருந்ததுன்னா ஆன்லைன் மீட்டிங் எந்த பிளாட்ஃபார்ம்ல கண்டக்ட் பண்ண போறாங்க, அந்த அந்த பிளாட்ஃபார்ம் அக்சஸ் பண்றதுக்கான லாகின் டீடைல்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மீட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் எப்போ முடிக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வாட் டு டூ டியூரிங் தி மீட்டிங், மீட்டிங் நடக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஸோ மீட்டிங்கோடைய இன்ட்ரடக்ஷன் பிளேஸ்லயே இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அஜெண்டா, மீட்டிங்கோடைய மெயின் அஜெண்டாவையுமே பிகினிங்லயே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது கண்டிப்பா நம்மளுடைய ஐ கான்டாக்ட் ஆக்டிவா இருக்கணும். பிரசன்ட் பண்றவங்களுடைய நோட்ஸ் நம்ம நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் மேபி நம்ம பேசுறதா இருந்ததுன்னா அதிகமா நம்ம பேசக்கூடாது. ரொம்ப லாங் லென்த்தியான ஸ்பீச் கண்டிப்பா நம்ம பேசுற சப்ஜெக்ட்ல இருந்து நம்மளை டைலூட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப லென்த்தியா நம்மளுடைய ஸ்பீச் இருக்கக்கூடாது. தென் மீட்டிங்ல இருக்கிற மெம்பர்ஸ் யாராவது நம்ம ப்ரிப்பேர் பண்ண சேம் பாயிண்ட்ஸே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்கன்னா அகைன் நம்மளுடைய டேர்ன் வரும்போது அதே பாயிண்ட்டை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த பாயிண்ட்டுக்கு ரிலேட்டடா வேற ஏதாவது சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் வச்சிருந்தோம்னா அந்த சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் ஒரு மீட்டிங்ல நம்மளுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா ஆர்கனைசர் கிட்ட பெர்மிஷன் கேட்டே நம்ம வந்து பேச ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட், ஆஃப்டர் மீட்டிங் நம்ம என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். ஒரு மீட்டிங் முடிஞ்சிட்ட பிறகு அந்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ண எல்லா டீடைல்ஸையும் மினிட்ஸா ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. சோ ஆஃப்டர் மீட்டிங் கண்டிப்பா அந்த மினிட்ஸை நம்ம கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும். அண்ட் அந்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ண எல்லா பாயிண்ட்ஸுமே அதுல இருக்குதா அப்படிங்கறதையுமே நம்ம பார்க்கணும். மீட்டிங்ல நம்மளுக்கு ஏதாவது ஒர்க் அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒர்க் என்ன, அதை எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப்க்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கறதையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். மீட்டிங் முடிச்சிட்ட பிறகு கண்டிப்பா ஆர்கனைசர் கிட்ட நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் அப்படிங்கறதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஃபைனலா நம்மளுடைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸையும் கொடுக்கணும். நெக்ஸ்ட், உங்களுக்கு லிசனிங் வித் கர்டசி டைட்டில் கொடுத்துருக்காங்க. இங்க சில ஃப்ரேசல் வேர்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம இன்டராக்ட் பண்ணணும்னா எந்த மாதிரி ஃப்ரேஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததா அதை கிளாரிஃபை பண்றதுக்கு எப்படி நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அண்ட் நம்மளுடைய பாயிண்ட் ஏதாவது ஆட் பண்ணணும்னா அப்போ நம்ம எந்த மாதிரி ஃப்ரேஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், நம்மளுடைய ஒப்பீனியன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதா இருந்தா அப்போ நம்ம எந்த மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும்,
அண்ட் கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் ஏதாவது நம்ம கொடுக்கறதா இருந்தா அப்போ நம்மளுடைய ஃப்ரேசல் வேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அந்த மீட்டிங்கை நம்ம இன்டரப்ட் பண்ணி நம்மளுடைய குவஸ்டின் நம்மளுடைய டவுட்ஸை நம்ம கேட்குறோன்னா அப்போ நம்ம சாரி டு இன்டரப்ட் பட் மே ஐ ஆஸ்க் எ குவஸ்டின். மீட்டிங்கில் நம்மளுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா எக்ஸ்கியூஸ் மீ குட் யூ ப்ளீஸ் கிளாரிஃபை, இந்த மாதிரியான ஃப்ரேசல் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், நம்மளுடைய மீட்டிங்கில் ஸ்பீக்கர்ஸ்க்கு அடிஷ்னலாக ஏதாவது பாயிண்ட்டை நம்மளுடைய சைட்லேருந்து நம்ம கொடுக்கறதா இருந்தால் டு யூ மைண்ட் இஃப் ஐ சே சம்திங், ஸோ நான் இந்த பாயிண்ட் ரிலேட்டடாக நான் ஏதாவது சொல்லலாமா அப்படிங்கிற எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு நம்மளுடைய பாயிண்ட்ஸை நம்ம சொல்லணும். அண்ட் to express our opinion, நம்மளுடைய ஒப்பீனியனை சொல்றதா இருந்தா ஐ ஆம் சர்டன் தட், இன் மை ஒப்பீனியன், இந்த மாதிரி ஃப்ரேசல் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். டு எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட், ஸ்பீக்கர்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்மளும் அக்ரி பண்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃப்ரேசல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ கம்ப்ளீட்லி அக்ரி, யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட், ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், டு ஆஸ்க் ஃபார் இன்புட்ஸ், வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன், ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நம்ம கேட்கறதுக்காகவும் இந்த பாயிண்ட்ஸை நம்ம சொல்லலாம். வாட் டூ யூ திங்க் ஆஃப், நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிட்டேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்ட்ஸை நம்ம கேட்கலாம். அந்த மீட்டிங்கோட கன்க்ளூஷன் பார்ட்ல நம்மளுடைய ரிமார்க்ஸை நம்ம கொடுக்கறதுக்காக அந்த மீட்டிங்கோட ஹோல் ரிவ்யூவை நம்ம ஷார்ட்டாக சம்மரைஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான ஃப்ரேசல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இன் சம்மரி வி ஆர் கோயிங் டு, திஸ் இஸ் வாட் வி ஹவ் அக்ரீட் ஆன், ஸோ வி ஹவ் டிசைடட் டு, ஸோ ஃபைனலா மீட்டிங்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், ஃபைனலா என்ன கான்செப்ட் நம்ம அக்ரி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கறத ஃபைனல் கன்க்ளூடிங் ரிமார்க்ல நம்ம சொல்லலாம். தென் இந்த டாபிக் முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 4 டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேசேஜ் டைப்ல இந்த ஆன்சர்ஸ் இருக்கிறதுனால பிளாக்கர்ல போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ரீடிங் டாபிக் கொடுத்துருக்குறாங்க, ரீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பத்தின பேசேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நார்மலா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்கும், அந்த பிக்சர்ஸ்ல இருந்தே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் சோசியல் மீடியாஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ்ல இருக்குது. அண்ட் விசுவல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், விசுவல் டெக்ஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாதிரியான ஒரு கான்செப்ட்ல கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த விசுவல் டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத விசுவல் லிட்ரஸி அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புக்ல விசுவல் லிட்ரஸியோடைய டெஃபினிஷனுமே கொடுத்துருக்குறாங்க, த எபிலிட்டி டு டீகோட், இன்டர்பிரட், கிரியேட், குவஸ்டின், சேலஞ்ச் அண்ட் எவாலுவேட் டெக்ஸ்ட் தட் கம்யூனிகேட் வித் விசுவல் இமேஜ் அஸ் வெல் அஸ் ஆர் ரேதர் தென் வேர்ட்ஸ், அதுதான் விசுவல் லிட்ரஸி அப்படின்னு சொல்றாங்க. த எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த வே விசுவல் லாங்குவேஜ் ஒர்க்ஸ் டு கன்வே மீனிங் இஸ் ரெக்வயர்ட் டு ரீட் விசுவல் டெக்ஸ்ட், விசுவல் டெக்ஸ்டை நம்ம ரீட் பண்ணுறது மூலயமா நம்மளுடைய விசுவல் லாங்குவேஜை நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஜெண்டர் ஸ்டெரியோ டைப்பிங்கில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவை கொடுக்கக்கூடியது. உமன்ஸ் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ரோலை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் இருக்கு, பட் அதையும் தாண்டி உமன்ஸ் வந்து மாடர்ன் ரோலையும் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, இந்த ஆக்டிவிட்டியில ஒரு இமேஜுமே கொடுத்துட்டாங்க. இந்த இமேஜ் கொடுத்துட்டு உங்களுக்கு 5 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஃப்ரம் த டிஸ்கஷன் அபவ் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் மென்ட் பை ஜெண்டர் ஸ்டெரியோடைப்பிங், ஜெண்டர் ஸ்டெரியோடைப்பிங்னா என்ன அப்படிங்கிற க்வெஸ்சன் கேட்டுருக்குறாங்க. இங்க இருக்கிற இமேஜ் பாத்தீங்கன்னா நார்மலா கேர்ள்ஸ் ஒரு காருடைய வீல சேஞ்ச் பண்ற மாதிரியான ஆக்டிவிட்டியா பண்ண மாட்டாங்க, பட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங், நார்மலா சொசைட்டில ட்ரெடிஷனலா ஒரு கேர்ள் பண்ண வேண்டிய ஒர்க்கா இல்லாம இங்க பாசிட்டிவான ஒரு வியூவா காமிச்சிருக்கிறாங்க. ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பாக்கலாம். இன் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் உமன் காண்ட் ஹேண்டில் மேனுவல் ஒர்க் ஆர் டூ ரிப்பேர் to a vehicle. So, as a gender stereotyping world, woman ஒரு manual work வந்து பண்ண முடியாது, vehicle repair பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்லி இருக்காங்க. What are the usual roles attributed to women? நார்மலா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல உமன்ஸ்க்கு எந்த மாதிரியான ரோல் கொடுக்கறாங்க?
Women do cooking, cleaning, washing, and other household chores. How is this advertisement challenging the accepted stereotypes? In the advertisements, என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடியுது? The advertisement shows girl child is doing repair work by unlocking the tire from its waist, which is traditionally been a task considered to be possible by men. நார்மலா ஒரு மென்னால மட்டுமே பண்ண முடியற ஒரு ஒர்க்க ஒரு கேர்ள் சைல்ட் பண்ற மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல காமிச்சிருக்காங்க. What is your opinion about this advertisement? Discuss in pairs. Conversation methodலயும் அதை எழுத சொல்லியிருக்காங்க. This woman is changing tire like what a mechanic do. So ஒரு மெக்கானிக் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த கேர்ள் வந்து டயர் சேஞ்ச் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. And நார்மலா உமன் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் பண்றது இல்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. And ஒரு உமன் இந்த ஒர்க் பண்றது வந்து ரொம்ப ஹார்டான டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உமனுடைய எனர்ஜி அதிகமாச்சுன்னா கண்டிப்பா இந்த டாஸ்க் பண்ணிடலாம். சரி ஓகே, அவங்களுக்கு அது கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம அதை ஹெல்ப் பண்ணலாம். இல்ல அது தேவையில்லை, அவங்க கிட்ட எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ ஜஸ்ட் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ற மாதிரி இந்த ஆன்சரை கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபிஃப்த் க்வெஸ்சன். Pick any advertisement of your choice and discuss the gender stereotyping either reinforced or challenged in it. நார்மலா ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங்க ஒரு ரெயின்போர்ஸ்ட் மெத்தடாவா இல்லனா சேலஞ்சுடு மெத்தடா காமிச்சிருக்காங்களா அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இங்க உங்களுக்கு ஏரியல் மேட்டோடைய அட்வர்டைஸ்மெண்ட் சாம்பிளா கொடுத்திருக்கிறோம். ஏரியல் மேட் சேர் த லோட் அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா Why is laundry a woman's job? அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் ஓட ப்ரோமோட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து லாண்ட்ரி அப்படிங்கிறது உமனுடைய ஒர்க் மட்டும் இல்ல, அந்த ஒர்க்கையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறத சொல்ல வர்றாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்டீரியோடைப்க்கு சேலஞ்ச் கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்டா இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபிளையர்ஸ் பத்தின ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபிளையர்ஸ் பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்ட்ல அதிகமாகவே யூஸ் பண்றாங்க. ஒரு ப்ராடக்ட்டை பத்தி ப்ரொமோட் பண்றதுக்கு ஃப்ளையர்ஸ் அண்ட் பிரவுச்சர்ஸ் யூஸ் பண்றாங்க. இங்க ஒரு ஃப்ளையர்ஸோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளையர் பாத்தீங்கன்னா ஜொமேட்டோல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பத்தின ஒரு மெனு. இந்த பிக்சருக்கு கீழே உங்களுக்கு 5 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு டு யூ ப்ராசஸ் த இன்ஃபர்மேஷன் கிவன் அபவ்? ஆன்சர், ஐ ப்ராசஸ் இட் ஐட்டம் வைஸ். ஸோ நீங்க எப்படி இதை பார்ப்பீங்க? ஒவ்வொரு ஐட்டம் வைஸ் நான் இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணுவேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. செகண்ட் க்வெஸ்சன், வித் விச் ரெஸ்டாரண்ட் வில் யூ கம்பேர் பிரைஸ்? எந்த ரெஸ்டாரண்ட் கூட நீங்க பிரைஸ் கம்பேர் பண்ணுவீங்க? ஐ ஷால் கம்பேர் பிரைஸ் வித் மெக்டொனால்ட்ஸ். இது ஜொமேட்டோடைய மெனு அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். ஸோ மெக்டொனால்ட்ஸ் கூட இந்த பிரைஸை நான் கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹவு இஸ் த விசுவல் அப்பீல்? இந்த மெனு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? இட் இஸ் அப்பீலிங் that it develops curiosity to taste it. அதை பார்க்கும்போதே அதை வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணுது. How does the color red catch your attention? Red color ரொம்பவே அட்ராக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? Yes, the red color catches my attention. நார்மலா ஃபுட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரெட் கலரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெட் கலர் கண்டிப்பாக அந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணும். சைக்காலஜிக்கலா ரெட் கலர் நம்மளை அட்ராக்ட் பண்றதுனால தான் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல அதிகமா ரெட் கலர் யூஸ் பண்றாங்க. லாஸ்ட் க்வெஸ்சன், வில் யூ ஆர்டர் பிகாஸ் யூ ஆர் ஹங்கிரி ஆர் பிகாஸ் யூ ஆர் ஸ்மிட்டன் பை த அப்பீல் ஆஃப் தி அட்வர்டைஸ்மெண்ட்? ஒருவேளை நீங்க ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தா பசிக்காக வாங்குவீங்களா, இல்லைனா அந்த ப்ராடக்ட்டை பார்த்த உடனே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியோசிட்டியில வாங்குவீங்களா? ஆன்சர், ஐ ஆம் ஸ்மிட்டன் பை தி அப்பீல் ஆஃப் தி அட்வர்டைஸ்மெண்ட். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்கிற ப்ராடக்ட்டை பார்த்த உடனே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிரியேட் ஆகிறதுனால தான் இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸசைஸ்ல உங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. ரீட் திஸ் விசுவல் டெக்ஸ்ட் த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் மகேந்திரா தார் அண்ட் ஆஃபர் யுவர் கமெண்ட்ஸ். இங்க உங்களுக்கு மகேந்திராவுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிக்சர் கொடுத்துட்டாங்க. இந்த பிக்சர்ல இருக்கிற விசுவல் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம பேசேஜ் எழுதணும். Mahindra Thar is a tough vehicle which can move on any surface. So, இங்க இருக்கிற அந்த சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஹில் ஏரியால இருக்கு. So, ஈஸியா ஹை ஹில் ஏரியாஸ்லயும் இந்த வெஹிக்கிளால போக முடியும் அப்படிங்கறத இதுல காமிச்சிருக்கிறாங்க. அந்த வெஹிக்கிள்ல டிரைவர் உட்கார்ந்து இருக்கிற பொசிஷனுமே
அந்த வெஹிக்கிள் கண்டிப்பா ஒத்தியாது அப்படிங்கிற ஒரு தாட்டை நம்மளுக்கு கிரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் உங்களுக்கு கமெண்ட் ஆன் தி லேஅவுட் அண்ட் டேக்லைன் ஆஃப் திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் லோரியல் பாரிஸ். லோரியல் பாரிஸோட அட்வர்டைஸ்மெண்ட் பிக்சர் இங்க கொடுத்துட்டாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிக்சர்ல இருந்து நம்மள ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர்: The look of pleasantness on the face of this young woman is proof for the worthy enough product L'Oreal Paris. லேடியோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஒர்த்தி அப்படிங்கிற மாதிரி இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஹேருமே அந்த ப்ராடக்ட் ரொம்ப ஒர்த்தியானது அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் L'Oreal Paris உடைய டேக்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூ ஆர் ஒர்த் இட். நெக்ஸ்ட் உங்களுக்கு ரைட்டிங் டாபிக் கொடுத்துருக்காங்க, ரைட்டிங் ஏ ப்ரௌச்சர்ஸ். ப்ரௌச்சர்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும், ப்ரௌச்சர்ஸ் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கறத இந்த பேசேஜ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாங்க. ப்ரௌச்சர்ஸ் ஒரு ப்ராடக்ட பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ ஆடியன்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வேவா இருக்குது. ப்ரௌச்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இங்க சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ப்ரௌச்சர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது கண்டிப்பா நம்ம எந்த டாபிக்கை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம், என்ன ப்ராடக்ட் பத்தி சொல்ல வரோமோ அந்த ப்ராடக்ட் பத்தி நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். நம்மளுடைய லாங்குவேஜும் அந்த பர்பஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கணும். நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறோமா இல்லைனா ரீடர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வைக்க போறோமா அந்த கான்செப்ட்ல நம்மளுடைய லாங்குவேஜை நம்ம கொடுக்கணும். பி கான்சியஸ் அண்ட் அக்யூரேட். நம்மளுடைய ப்ராடக்ட்டை பத்தின டீட்டெயில்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாவும் அந்த பேசேஜை ரொம்ப கான்சியஸாகவும் நம்ம கொடுக்கணும். கிராஃபிக்ஸ் அப்படின்னு வரும்போது அதிகமான கலர்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதிகமான இமேஜஸையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ஃப்ளாஷியாகவும் இருக்கக்கூடாது. கிளியரா நம்மளுடைய ப்ராடக்ட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும். அண்ட் ஃபைனலா நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை ரொம்ப கிளியராகவே கொடுக்கணும். ஒரு ப்ரௌச்சர்ஸ்ல இருக்கிற ப்ராடக்டை பத்தி வியூவர்ஸ் பார்த்துட்டு பிறகு அந்த ப்ரௌச்சர்ஸ் அந்த ப்ராடக்ட் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இல்லாம டைரக்டா உங்களை ரீச் பண்றதுக்கு உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டாபிக் முடிஞ்சோடனவே உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டாங்க. First one, a cultural event of your choice. Cultural event பத்தின ஒரு ப்ரௌச்சர் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய ப்ரௌச்சர்ஸ்ல கண்டிப்பா நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். ஸோ எந்த பிளேஸ்ல அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட் நடக்க போகுது அப்படிங்கறத கண்டிப்பா கொடுக்கணும். அண்ட் அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ்மே கொடுக்கணும். கல்ச்சுரல் ஈவெண்ட் எந்த டேட்ல நடக்குது, என்ன டைம்ல நடக்குது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். அண்ட் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் யாருக்காக நடக்குது அப்படிங்கறதையுமே மென்ஷன் பண்ணணும். அவங்களுடைய ஏஜ் குரூப்பையும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்க்காக ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது பண்ணிருக்கணுமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடக்கிற டைம்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் அவைலபிள் அப்படிங்கறதையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் நடக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். அண்ட் செகண்ட் டாபிக் பாத்தீங்கன்னா, ஏ அகாடமிக் ஈவெண்ட் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஸோ ஏதாவது ஒரு அகாடமிக் ஈவெண்ட் ரிலேட்டடான ஒரு ப்ரௌச்சர் ரெடி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அகாடமிக் ஈவெண்ட் எங்க நடக்குது அப்படிங்கிற அட்ரஸ் அண்ட் ஆர்கனைசருடைய ஃபோன் நம்பர், என்ன டைம்ல நடக்குது, எந்த டேட்ல நடக்குது, அண்ட் மேபி அகாடமிக் ஈவெண்ட் நடத்துறதுக்காக ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நம்ம பே பண்றதா இருந்ததுன்னா அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். அண்ட் அகாடமிக் ஈவெண்ட்ல வேற ஏதாவது ப்ரொவைட் பண்றாங்களா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸையும் அந்த ப்ரௌச்சர்ஸ்ல நம்ம கொடுக்கலாம். That topic, a product of your choice. எதாவது ஒரு ப்ராடக்ட் பத்தினா ஒரு ப்ரௌச்சர் நம்மள ரெடி பண்ண சொல்லி இருக்கிறாங்க. ஆன்சர், இங்க பாத்தீங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் பத்தினா ஒரு ப்ரௌச்சர் ரெடி பண்ணிருக்கோம். அந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் பத்தி யாரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய அட்ரஸ், தென் அந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் சேல் பண்றவங்களுடைய பிசினஸ் அவர்ஸ் என்ன, அண்ட் ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கறதுமே நம்ம அந்த ப்ரௌச்சர்ஸ்ல சொல்லலாம். அண்ட் ஃபைனலா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏ சர்வீஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஏதாவது ஒரு ஆன்லைன் சர்வீஸ் பத்தின ப்ரௌச்சர் உங்களை கிரியேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிராசரி ஸ்டோருடைய ப்ரௌச்சர். ஸோ அந்த ஸ்டோருடைய நேம் எழுதணும், அட்ரஸ் எழுதணும், அண்ட் அந்த ஸ்டோருடைய கான்டாக்ட் நம்பர் எழுதணும். தென் அந்த ஸ்டோருடைய பிசினஸ் அவர்ஸ் அண்ட் அங்க இருக்கிற ப்ராடக்ட் பத்தி அஷூரன்ஸ் நம்ம கொடுக்கலாம். வேற எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிள் அப்படிங்கிறதுமே அங்க நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அண்ட் அந்த ஃப்ரூட் ப்ராடக்ட்டை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஃபோன் நம்பர், வெப்சைட் ஏதாவது இருந்ததுன்னா அதையுமே நம்ம கொடுக்கலாம். ஸோ இதோட உங்களுக்கு யூனிட் 4 லெசன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் டாஸ்க் கன்சிஸ்ட் முடிஞ்சது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.
அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.